வெல்கம் டு வாணி வீட்டு சமையல். இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி வந்து வெஜ் மோமோஸ் பார்க்க போறேங்க. அது எப்படின்னு பாக்கலாம். அதுக்கு வந்து முதல்ல சட்னி அரைச்சிக்கலாம், அதுக்கப்புறமா மத்தது பாக்கலாங்க. நான் தண்ணி கொதிக்க வச்சிருக்கேன். சும்மா ஒரு சொம்பு தண்ணி ஊத்தி ஒரு நாலு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்குது. இதுல வந்து ஒரு 10 வரமிளகாய் காரத்துக்கு சேர்த்துக்கிறேன். நல்லா கொதிக்குது, அந்த தண்ணியில போடணும். தக்காளி வந்து 4 தக்காளி ஒரு 4 நாளா வெட்டி அதுலயே சேர்த்துக்கிறேங்க. 4 தக்காளி இது வந்து நல்லா வேகணும். தக்காளி நல்லா வெந்து அப்படி மேல் தோல் அப்படி பிரிச்சா வந்துடும், அந்த அளவுக்கு கொதிச்சா போதுங்க. நல்லா கொதிக்கட்டும். அப்புறமா தோல் உரிச்சிட்டு இந்த மிளகாயும் தக்காளியும் வேற என்ன கூட சேர்த்து அரைக்கணும்ன்றத காமிக்கிறேன். இது முதல்ல உங்களுக்கு நல்லா வேகட்டும். இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு கொதிச்சு இந்த பாருங்க தோல் தனியா வந்துருச்சு தக்காளில இருந்து, அவ்வளவுதான். இந்த அளவுக்கு கொதிச்சா போதும். இது அப்படியே தண்ணில இருந்து தக்காளியும் மிளகாயும் தனியா எடுத்துட்டு ஆற விட்டு இதுல வந்து ஒரு சின்ன பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி ஒரு 10 பல்லு பூண்டு உப்பு இதை சேர்த்து நல்லா அரைக்கணுங்க. இது ஆற விட்டு இந்த இஞ்சி பூண்டு உப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டப்டு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்ப பாருங்க இந்த தக்காளி மிளகாவும் நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நான் இந்த உப்பு பூண்டு இஞ்சி வச்சு நைஸா அரைச்சிட்டு போறேன். அரைச்சிட்டு இதை கொஞ்சம் வதக்குனா சூப்பரா இருக்கும் சட்னி. வதக்காம அப்படியேவும் சாப்பிடலாம், அது நம்மளோட விருப்பம். வதக்கிட்டா கொஞ்சம் அந்த பச்சை வாடை போயிட்டு சூப்பரா இருக்கும் சட்னி. இது ஆறிட்டே இருக்கட்டும்ங்க. அதுக்குள்ள வந்து நம்ம வந்து அந்த வெஜ் மோமோஸ்க்குள்ள வைக்கிற வெஜ் சாரி அந்த ஸ்டப்புட எப்படி ரெடி பண்றதுன்னு பாக்கலாங்க. நான் வந்து ஒரு 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுமே இதுல வந்து ஒரு 10-15 பல்லு பூண்டு 4 பச்சை மிளகாய் இஞ்சி இதெல்லாம் நான் மெலிசா கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதெல்லாம் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கெல்லாம் எப்படி காய வதக்குவோமோ, அதாவது காய வந்து வேகக்கூடாது ஆனா வதங்கணும், அந்த மாதிரி இதுக்கும் வதக்கணுங்க. அது வெந்துட்டா கொஞ்சம் தண்ணி விட்டுடும். அதனால இந்த பாருங்க இது கொஞ்சம் வேகட்டும். இந்த பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் இது கொஞ்சம் அப்படி வெந்த பிறகு நான் வந்து ஒரு 2 கப் இருக்கிற மாதிரி கோஸ் எடுத்திருக்கேன். கோஸ் வந்து நல்லா துருவிக்கணும், நைஸா இந்த மாதிரி துருவிக்கணும். துருவி வச்சிருக்கேன். இதோட ஒரு சின்ன கப்புக்கு கேரட்டு இந்த மாதிரி பீஸா கட் பண்ணிக்கோங்க. இல்ல இது கூட உங்களுக்கு துருவிதான் வேணும்னா துருவிக்கலாம். அப்புறமா கொஞ்சமா பீன்ஸ் வெங்காயத்தாள் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா வெங்காயம் கூட கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு இதுலயே நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஹைல வைக்கணும். ஹைல வச்சாதான் காய் வந்து நல்லா சாஃப்ட் ஆகாம நல்லா இதுவா இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். காய் ரொம்ப வெந்து போகாது, நல்லா இருக்குங்க. நல்லா ஹைல வச்சுட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போது நம்ம வந்து கேரட் சேர்த்துக்கலாம். நம்ம கோஸ் வந்து கடைசியில சேர்த்துக்கலாங்க. கோஸ் சீக்கிரமா வெந்துடும், அதனால கடைசியா கோஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் சேர்த்துருக்கேன். அப்புறமா பீன்ஸ் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். கையிலேயே வச்சே வதக்குங்க, சிம்மில வச்சாதீங்க. நல்லா வதக்குங்க. வதக்கும் போதே நம்ம காய் வந்து 50% வெந்துடும். நம்ம மோமோஸ் வேக வச்சு எடுக்கும் போது அந்த மீதியும் வெந்துடும், சூப்பரா இருக்கும். ரொம்ப வெந்துட்டா கொல கொல ஆயிடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கணும். அதுலயே இந்த கோஸும் சேர்த்துக்கலாம்.
அதுல இருக்கிற தண்ணி நல்லா இழுக்கணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கணுங்க. அப்பதான் நல்லா இருக்கும். இந்த கடகடன்னு தண்ணி நல்லா இழுக்கிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இதை வந்து சிலர் வந்து பச்சையாகவே செய்வாங்க. இந்த காய் எல்லாத்தையும் நைஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதில் உப்பு சேர்த்து கலந்துட்டு, நம்ம தயிர் பச்சடினா அப்படி பண்ணுவோம், உப்பு சேர்த்து கலந்து ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதை அப்படியே பிழிஞ்சு எடுத்துட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி அதை அப்படியே ஸ்டப்பில் வைக்கிறாங்க. நான் வந்து இப்படி ஃப்ரை பண்ணுறதுனால இந்த பச்சை வாடு இல்லாமல் போயிடும் அப்படின்றதுக்காக தான் நான் வதக்கிறேன். நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு காரம் வந்து பச்சை மிளகாய், இஞ்சி, மிளகுத்தூள் அவ்வளோதான். மிளகாய்த்தூள்லாம் இதுக்கு சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டப்பில் வந்து நிறையா இருக்குங்க. நிறைய பேர் வந்து இந்த வெஜிடேரியன் ஃபுட்லேயே வந்து நிறைய சோயாலாம் வச்சு பண்ணலாம், மஷ்ரூம் வச்சு செய்யலாம், சூப்பராக இருக்கும் இதெல்லாம் கூட. ஆனால் வெஜிடபிள் வச்சு செய்கிறது தான் ஃபஸ்ட்டு சூப்பராக இருக்கும், அதுக்கு அடுத்து தான் அதெல்லாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க இந்த அளவுக்கு வெந்தா போதும். அதாவது காய் எல்லாமே சேர்ந்து 50% வதங்கிருக்கு. அந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். பாருங்க இது அப்படியே நல்லா ஆற வச்சுட்டா நம்ம வந்து சப்புடி வைக்கும்போது சூடு இல்லாமல் இருக்கும், அதில் தண்ணியும் நல்லா இழுத்துக்கும். இதனால் இது அப்படியே ஆற விட்டுடலாம். தனியாக ஒரு பவுல்லையோ இல்லை ஒரு பிளேட்லேயோ போட்டு ஆற விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம மேல் மாவு ரெடி பண்ணலாம். இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். வந்து 1/2 கப் மைதா எடுத்துருக்கேங்க. இந்த 1/2 கப் மைதாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி போட்டு பிசையணும் அவ்வளவுதான். நம்ம பூரிக்கெல்லாம் பிசைறத விட கொஞ்சம் டைட்டா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு எண்ணெய் போட வேண்டாம். பிசைஞ்ச பிறகு மேல மாவு காயாம இருக்கிறதுக்கு கொஞ்சமா எண்ணெய் போட்டு மூடி வச்சுக்கலாம் அவ்வளவுதாங்க. இதை மாவு பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். இந்த சட்னி அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க நான் வந்து உங்களுக்கு இந்த சோயா சாஸ் ஊற்ற மறந்துட்டேன். நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேங்க. அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லா வரும். இதை பாருங்கள் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் இருக்கிற அளவுக்கு சேர்த்தா போதும். சேர்த்துட்டு வினிகர் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, அப்படி வேண்டான்னா விட்டுடலாம், தேவையில்லை. அப்படியே நல்லா ஆறட்டும். சோயா சாஸ் பச்சையாக சேர்த்தா கூட பரவாயில்ல, ஒன்றும் ஆகாதுங்க, பயம் இல்லை. அப்படியே நல்லா ஆறட்டும். இப்போ பாருங்க சட்னிக்கு நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். நைஸாக அரைச்சிருக்கேன். இந்த விழுது அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன், அதில் வந்து சேர்த்துக்கலாம். இந்த இது வந்து எண்ணெய் பிழிஞ்சு வர வரைக்கும் வதக்கணுங்க, அவ்வளோதான். இது நல்லா வதக்கிட்டு இறக்கிக்கலாம், அவ்வளோதான் இந்த சட்னி ரெடி. சூப்பராக இருக்குங்க, டேஸ்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் சட்னியோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, எண்ணெய் நல்லா பிழிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்க இதுக்கெல்லாம் இந்த மெயின் தோல் இந்த மாதிரி எடுத்துட்டேன். தக்காளி தோல் எல்லாம் உரிச்சிட்டு தான் ரன் பண்ணியிருக்கேங்க. மாவு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கொஞ்ச நேரம் ஊறணும், 1/2 ஹவர் ஊறணுங்க. ஊறின பிறகு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க மாவு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையா உருட்டி வச்சுக்கிட்டு மாவு தொட்டி நல்லா இந்த மாதிரி நைஸா மெலிசா தேய்ச்சிக்கணுங்க. உங்களால எவ்வளவு மெலிசா முடியுமோ அந்த அளவுக்கு
மெலிசா தேய்ச்சிக்கணும். அதாவது இத பாருங்க, இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப சைஸ் பெருசா இருந்ததுன்னா, ஒரே சைஸா வேணும்னா ஏதாவது கட் வச்சு டம்ளரோ இல்ல ஏதாவது மூடிய வச்சு ஒரே சைஸா கட் பண்ணிக்கோங்க. இல்லனா நம்ம பண்ற ஒவ்வொரு உருண்டையும் ஒரே சைஸா பண்ணிக்கணும். அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும் இல்லைங்க. இந்த மாதிரி செஞ்சுட்டு எப்படி ஸ்டப்டு வைக்கிறதுன்னு பாக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டப்டு சாரி சப்பாத்தி தேய்ச்சிருக்கேன். அதுல வந்து இந்த ஆறுனா நல்லா ஆறி இருக்கு. இந்த மசாலாவை இதுல ஆட் பண்ணிக்கலாம். இதுல ஆட் பண்ணிட்டு இது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஷேப் பண்ணுவாங்க. நிறைய ஷேப் இருக்குங்க, இதுல பண்ணலாம். நம்மளுக்கு எது தெரியுமோ அந்த ஷேப்ப வந்து நல்லா பண்ணிக்கலாங்க. இப்ப வந்து இத வந்து இந்த ஓரம் ஃபுல்லா தண்ணி வச்சு, மைதா மாவு இல்லையா, தண்ணி வச்சாலே தொட்டாலே சீக்கிரமா ஒட்டிக்கும். இத பாருங்க, இந்த நம்ம கொழுக்கட்டைக்கு எப்படி மடிக்கிறோமோ அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடிச்சிட்டு ஃபுல்லா அப்படி சுத்தியும் அமைக்கி விட்டுருங்க. அமைக்கி விட்டுட்டு இதையும் கொஞ்சமா அப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேண்டாம், உள்ள ஸ்டப்புடு வந்து ரொம்ப வச்சுட்டா கூட வெளியே வந்துடும். இந்த மாதிரி ஃபுல்லா ஸ்டப் பண்ணிட்டு இதை வந்து மெதுவா அப்படி கையில எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இத வந்து இந்த ஓரம் இந்த ஓரம் மடிச்சுக்கோங்க. தண்ணி வச்சிங்களா நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிட்டு அப்படியே இப்படி வைக்க வேண்டியதுதான், அவ்வளவுதாங்க. இன்னும் மாவு வந்து இன்னும் நல்லா டைட்டா கலந்துக்கோங்க. தண்ணி கம்மியா ஊத்தி இன்னும் நல்லா தண்ணி இல்ல கம்மியா ஊத்துனா நல்லா ஸ்டிப்பா வரும், அவ்வளவுதான். இந்த மாதிரி எந்த ஷேப் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி ஷேப்ல செஞ்சு வைக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொன்னு வந்து இத பாருங்க, என்னால எது முடியுமோ அந்த அளவுக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொன்னு செய்யறேன் பாருங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, இத வந்து இப்படி மடிச்சுக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் தெரியுமோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நான் இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றேன். இந்த மாதிரி மடிச்சிட்டு ஃபுல்லாவும் மடிக்கலாம். நம்ம மோதகம் செய்யறோம் இல்லையா, அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா இத ஆஃப் ஆவும் மடிக்கலாங்க. இது அப்படியே ஆஃபா மடிச்சுட்டா இத பாருங்க, இந்த மாதிரி ஆஃப் மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி விட நம்ம செய்யலாங்க, இதுவும் நல்லா இருக்கும். ஓகேவா, இத பாருங்க. இது ஒண்ணு இது ஒண்ணு செஞ்சிருக்கேன். அதுக்கப்புறமா இன்னொரு ஷேப் வந்து இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இப்ப மடிச்சோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா இப்படி மடிக்கணும். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டே வாங்க. இந்த மாதிரி ஃபுல்லா மடிச்சிட்டு பாருங்க, இத வந்து இப்படி அமைக்கி விட்டுருங்க. இப்படி அமைக்கிட்டு இப்படியே வச்சிடலாங்க. இது ஒரு ஷேப்புங்க, இதுவும் நல்லா இருக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சுட்டு இட்லி குண்டான்ல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். அவ்வளவுதாங்க, வெஜ் மெமோஸ் ரெடி ஆயிடும். சூப்பரா இருக்குங்க, டேஸ்டா இருக்கும். ஆனா இது சூடா சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்கும். இந்த சட்னியோட வச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். இத வந்து வேக வச்சுட்டு காமிக்கிறேன். இத பாருங்க, நான் வந்து இட்லி குண்டான்லதான் வேக வைக்க போறேன். ஒரு தட்டுக்கு நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம செஞ்ச இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். வெந்த பிறகு பாக்கலாம். நம்ம கனமா செஞ்சுட்டா ஒரு 10-15 நிமிஷம் ஆகுங்க வேகறதுக்கு. மெலிசா செஞ்சோம்னா 10 நிமிஷத்துல வெந்துரும். அவ்வளவுதாங்க, வெஜ் மெமோ ரெடி ஆயிடும். வேகட்டுங்க பாக்கலாம். இப்ப பாருங்க, 10 நிமிஷத்துலயே வெந்துருச்சுங்க. மெலிசா செஞ்சதுனால சீக்கிரமா வெந்துருச்சு.
இந்த வெஜ் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரா இருக்கு. இந்த சட்னியோட சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும், டேஸ்டா இருக்கும். இந்த பாருங்க நல்லா வெந்திருக்கு. இப்ப வந்து இது ரொம்ப சூடா இருக்கு, கொஞ்சம் இதை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையா இருக்குங்க. உங்களுக்கு இதே மாதிரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்களும் செஞ்சு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். பாய்.